ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ச்சிபேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது போல் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணுறதால புழு எதுவாக இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்னதாக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க. அடுத்ததாக 4 பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 1 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு 1/3 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 தக்காளியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது போல் கலந்து விட்டு 1-5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடுங்க. அது நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இதோடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கறிக்குழம்பு வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரும் மசாலாவும் 1 நிமிஷம் போல் இது போல் கலந்து விடுங்க. நல்லா கலந்து வரட்டும். அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். உப்பு காரம் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 20 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விடுங்க. அது வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்கள் கிரேவி வந்து திக்காக இல்லைன்னா அதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக தண்ணி கலந்து இப்போ சேர்த்துடலாம். ஒரு தடவை இது போல் கலந்து விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதோடைய பச்சை வாசனை போகட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஹா, வீடே மணக்கும் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிட்டாதவங்க கூட இந்த காலிஃப்ளவர் மசாலாவை சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு ஒரு பக்கவான சைடிஷ்ஷாக இருக்கும். நமக்கமன்னு காலிஃப்ளவர் மசாலாவுடன் நன்றி.